ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்யூன் ஸ்டார் எபிசோட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் போகலாம் கூட ஸ்டார்டிங்லயே அந்த இடத்துல நிறையவே கேக்கூறி மாட்டின்னு இருக்கு அதையுமே ரெண்டு பாசாரா பார்த்துன்னு இருக்கு ஒன்னுத்தோட பேரு சீஜிவா இன்னொரு ஒரு பாசாரா இருக்கு இதோட பேரு மொமோச்சியா பரவாயில்ல சீஜிவா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இதுங்களால நிறையவே ஸ்பெல் பவர் கிடைக்க போகுது அதுங்க எல்லாத்தையுமே ஊஞ்சக்கப்புறம் பின்னாடி இன்னொன்னு ஒன்னும் வருது ஆமா நீ வந்து என்ன பண்ணுற உனக்கு நல்லாவே தெரியும் விஷயம் என்னன்னு

நீக்கோ அதனால மகான கேட் வந்து அப்படியே எண்ட் ஆகும் சரி பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு இதுக்கப்புறம் வேற ஒரு ரெண்டு பேரை காட்டுறாங்க அவங்களும் அங்க இருக்க டிராகன் ஸ்பாட்ட அப்படியே சீல் பண்றாங்க என்னப்பா இது எவ்வளவு நேரம் நம்ம ஆக்குறோம் டைம் வேற வேஸ்ட் ஆகுது நல்ல வேளை நான் வந்து இதை வாங்கிட்டேன் ஆமா இந்த மாதிரி டைம்லயும் உனக்கு இதுதான் கேக்குதுல அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க இந்த சைடு சாய் தூங்கி நடக்கும் போதே அங்க கோக்கர் சொல்றான் இந்த பொண்ணை பத்தி நம்மளுக்கு அவளைக்கும் ஒன்னும் தெரியல நான் இவளை நம்ம அந்த உலகத்துல இருந்து கண்டுபிடிச்சோம் அதுக்கும் மேல இவன் நார்மலான குழந்தை மாதிரி நம்மளுக்கு தெரியல இதுக்கப்புறம் அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவ இழந்ததுக்கப்புறம் ராக் பேப்பர் சிசரியும் வளர்றாங்க ஆனா விளாடுற எல்லா மேட்ச்லயுமே கோக்குரு அப்படியே தோத்து போகிறான் திரும்பவும் ட்ரை பண்றான் திரும்பவுமே அவன் தோத்து போகிறான் இன்னும் இது நான் வந்து அடிக்கடி தோத்து போறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வந்து நல்லா போக்கஸ் பண்ணனும் ஓ அவ்வளவு இதுவா அப்பனா நீ வந்து விளையாடி காட்டு அதே மாதிரி அவ விளாடுறா அவ சொன்ன மாதிரியே இவ ஜெயிச்சிக்கினே தரக்கா நான் வந்து தோத்து போயிட்டேன் ஆமா நான் அதை சொன்னல அதாவது நீ அவங்களோட பேட்டர்னையும் அவங்களோட பாடி லாங்குவேஜையும் நல்லா உத்து பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க என்ன வைக்க போறாங்களோ அது வந்து அதுக்கு முன்னாடி உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அப்புறம் நீ ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஏறும் நான் வந்து தோத்து போயிட்டேனே இல்ல இல்ல நீ வந்து கவலைப்படாத நீ வந்து என்ன பண்ண அவளை சமாதானம் பார்த்து வேணுன்ட்டே தோத்து போ அப்படி பண்ணாத அவ சந்தோஷமாவா இதே மாதிரி அவங்க பண்றாங்க அதே மாதிரி அவளுமே ரொம்ப சந்தோஷமாகறான் இப்படியே இவங்க விளையாடி நடக்கும் போதே அந்த மகான கேட்டுக்குள்ள தெரியாதனமா இவங்களோட வண்டியும் போயிடுது இன்னது இது நம்ம எப்படி இங்க வந்தோம் நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கு சரியா தெரியல அங்க நிறைய கேக்கா கோரியும் வந்து அவ ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா இங்க பயப்படாதீங்க இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அதே மாதிரி அவன் ஸ்விங் பண்ணி பயங்கரமா காரை ஓட்டிலாம் தப்பிக்கிறான் பரவாயில்ல பரவாயில்ல நீ வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல ட்ரைவ் பண்ற தெரியுமா ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயமும் அப்படியே அந்த காரை பிடிக்குது அதனால கூக்குறவும் சாயம் அப்படியே கீழ விழுறாங்க நல்ல வேலை இப்படி தப்பிச்சிடறாங்க அவங்க மேலேயும் ஒரு வாய்ஸ் வருது ஃபைனலி வெல்கம் டு மகானோ கேட் உங்களை நாங்க சந்திச்சிட்டோம் சந்திச்சுட்டோம் ஸ்டார் அதே மாதிரி இவங்க யாரு ரெண்டு பாசாரா இருக்காங்க நாங்க ரெண்டு பேருமே உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருந்தோம் தெரியுமா நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க ஆனா உங்களை பாக்கும்போது போது இங்க ரொம்ப நேரத்துக்கு இங்க நிலச்சி நிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க தான் எங்களோட மெயின் டிஷ்ஷா இருக்கீங்க சரி அப்புறம் என்ன முடிச்சிடலாமா ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேருமே கத்த ஆரம்பிச்சிடறாங்க இல்ல முடிச்சிடலாம் இல்ல பொறுமையா முடிக்கலாம் அப்படின்னு ஆமா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஹேய் நீங்க ரெண்டு பேரும் அங்க அவ்வளவு சீக்கிரத்துல அப்படியே உங்களுக்கு இரையாக மாட்டோம் ஏன்னா நாங்க உங்க கூட சண்டை போட முடியும் அதே மாதிரி சாய நீ பத்திரமா பாத்துக்கோ அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பவர் அவேக் பண்ணி அப்படியே பயங்கரமா தாக்குறாங்க ஓகரு இன்னதை தாக்குனாலும் அந்த அட்டாக ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுறான் இதே மாதிரி அங்க பெனியவும் தாக்குறான் இருந்தாலும் அது ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறான் என்ன நீங்க நீங்க வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க அதுக்கும் மேல ரொம்ப ரொம்பவும் வீக்கா இருக்கீங்க அதே மாதிரி அவங்க சிக்னல் கொடுக்கறாங்க அங்க ரெசரன்ஸ் அந்த அட்டக்கியம் பயன்படுத்தி பயங்கரமா தாக்குறாங்க ஆனா அதையுமே அவங்களோட ஸ்டிங்ஸால ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறாங்க நான் எதிர்பார்க்கல அதாவது இதுதான் அந்த ரெசரன்ஸா ரொம்ப வீக்கா இருக்கு அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு சிக்னல் வந்து தேவைப்படுது அது இல்லைன்னா உங்களால இதையுமே யூஸ் பண்ண முடியாது அதுதானே என்ன ஒரு வீக்கான அட்டாக் இருக்குல்ல ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் தேவைப்படாது ஏன்னா நாங்க பிறக்கும் போதும் ஒன்னா பிறந்தோம் உங்களோட பாடி அண்ட் மைண்டுமே ஒன்னா தான் இருக்கும் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்களா சோ ரெண்டு பேருமே ஒரு ஸ்டேஜ் தான் நீங்க ஃபைட் பண்ணும் போதும் ரெண்டு பேருமே தனித்தனியா தான் எல்லாத்தையுமே பண்ணீங்க நீங்க அப்படி பண்ற வரைக்கும் எங்களை கண்டிப்பா தோக்கடிக்க முடியாது நீங்களை தோக்கடிக்கணும்னா உங்களுக்கு வந்து இன்னமும் பாவ தேவைப்படும் அதுக்கு நீங்க ஒன்னா செயல் பண்ணும் அங்க ஃபேமிலியருக்கும் இருக்கும் புரியுது அவ்வளவுதான் அவங்க வந்து பெரிய பிரச்சனையில மாட்டிக்கினாங்கன்னு நினைக்கிறேன் ஹேய் உங்க ரெண்டு பேருமே அவ்வளவுதான் முடிக்க போறோம் அதை பார்த்துன்னு இருக்க சாய்க்கு தாங்கிக்க முடியல முடிக்கலான்னு வரும்போது நடுவுல அவ வந்துடுறா அதனால என்னவோ தெரியல அங்க ஒரு ஷீல்டு மாதிரி ஏதோ ஒன்னு அவ எழுப்புறா அப்படியே மாஞ்சு போயிடுது சாய் கிட்ட எப்படி இந்த மாதிரி பவர் இருக்கு பாசராவோட அட்டாக்கியே அவ வந்து அப்படியே மாறிய வச்சுட்டா பாசராக்கும் ஒண்ணுமே புரியல நம்மளோட அட்டாக்கு இது வரைக்கும் யாராலையுமே தடுக்க முடியல ஆனா இந்த சின்ன போனால எப்படி தடுக்க முடிஞ்சது ஏதோ ஒன்னு இன்னைக்கு ஒரு பயங்கரமான டெசர்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இது அவ்வளவுதான் வேட்டையாடி சாப்பிட வேண்டியதான் அப்படியே ஸ்டிங்ஸ வச்சு கவர் பண்ணி சாப்பிட்டலான்னு வரும் அதுக்குள்ளேயே ஃபேமிலியரும் அங்க டொல் கார்டன்ஸ்ல இருக்க ஒரு மூணு பேரை கூப்பிட்டு விடுத்து அந்த மூணு பேருமே அப்படியே தாக்குறாங்க அந்த ஸ்டிங்ஸ் எல்லாமே மாஞ்சி போயிடுது நீ வந்து என்னோட வழியை மறைக்கிற அதே மாதிரி என்னோட பேரு கெண்கரும் நாங்க டோல் கார்டியன்ல இருக்க ஒரு மெம்பரு இதே மாதிரி அங்க இன்னொத்தனும் அவனை பத்தி சொல்றான் என்னோட பேரு இனநாக்கி நானும் இங்க ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் போடு வேற லெவலு இங்க வந்துட்டீங்கல்ல அவ்வளவுதான் நாங்க தப்பிச்சிட்டோம் அவங்க ரியல் கேட்டுக்கு போற அந்த ஸ்பெல்லி யூஸ் பண்றாங்க இதனால எல்லாருமே ரியல் கேட்டுக்கு வந்துறாங்க இது என்ன உண்மையிலேயே ரியல் கேட்டா ஆமா எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் கன்வீனியன்டாவும் இருக்கும் ஏன்னா மகனை கேட்ட கம்பேர் பண்ணா இது நல்லா இருக்கும் சோ அதனால நாங்களும் உங்களை இங்கேயும் முடிச்சிடறோம் அதே மாதிரிதான் நீங்க இதனால இதனாலதானே நான் உங்களை கூப்பிட்டு அதே மாதிரியே நாங்க ஒன்னும் ஃப்ரீயா வரல நீங்க வந்து இதுக்கு பே

நாங்க தடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ண போறீங்க அதுக்குள்ளேயே மேல அவங்க ரெண்டு பேருமே திரும்பவும் ரெஸ்டரன்ஸ் யூஸ் பண்ணிட்டாக்க இந்த வாட்டி அவங்க ரெண்டு பேராலயும் சரியா கவனிக்க முடியல ஒருத்தவங்க வந்து மாட்டிக்கிறாங்க இந்த இடமே அப்படியே தரமட்டமா அழியுது அங்க ஒருத்தனுக்கு பயங்கரமா அடிப்பட்டிருக்கு மோமோச்சி உனக்கு என்ன ஆச்சு அதான் ஆல்ரெடி சொன்னல அவங்க ரெண்டு பேரையுமே நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு பாரு ஆனா மோமோச்சி அங்க பின்னாடியே ஒரு டிராகன் ஸ்பாட் ஓப்பன் ஆகுது அதுக்குள்ள இருந்து அந்த பர்சன் திறமவும் இவங்க ரெண்டு பேரையும் இழுக்க ஆரம்பிக்கிறான் அங்க பெனி இருக்கும் ஒண்ணுமே புரியல அது ஒரு டிராகன் ஸ்பாட் தானே இவனால எப்படி ஓபன் பண்ண முடியும் முடியுத கூற நேஷி நாங்க எதிர்பார்த்த மாதிரியே நீ ஃபைனலி வெளியில வந்துட்டியா சரி நம்மளும் உள்ள போக வேண்டியதான் இதுக்கப்புறம் உன் கிட்டதான் மத்த விஷயம் இருக்கு நீ வந்து மத்த விஷயத்த பாத்துக்கோ நாங்க உள்ள போறோம் அங்க கோக்கருக்கும் பெனியக்கும் புரியல அந்த பர்சன் அவன் வந்தால யாரு அவன் ஒரு பாசராவா அவனால அந்த டிராகன் ஸ்பாட்ட அப்படியே ஓபன் பண்ண முடியுது அவனோட பேரு குரநாஷி சரி ஒரே ஒரு நிமிஷம் நான் இந்த வேலையை முச்சிடுறேன் அதே மாதிரி அவன் முடிக்கிறான் பின்னாடி அவளும் கத்துறா அப்பா பெனியோ நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க நல்ல வேலை உனக்கு வந்து எதுவுமே ஆகலையே நாங்க ரொம்ப பயந்து போயிட்டே தெரியுமா நீ அந்த மாதிரி விஷயத்த திரும்பவும் எல்லாம் பண்ணாத ஓகேவா நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன் இனிமேல நான் அப்படி பண்ண மாட்டேன் சரி அவங்க மகனை கேட்டுக்கு வந்திருப்பாங்களே அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அங்க கூரநாசியும் சொல்றான் ஹேய் நீ வந்து நல்லா இருக்கியா நான் வந்து ஏதோ இருக்கேன் அப்படியே பேசும் போதே அவனோட இதயத்தையுமே எத்துறான் ஹெய் நீ வந்து என்ன பண்ற அந்த இதயத்தை அப்படியே நோருக்க அவனும் எந்த போயிடறான் அங்க இன்னொத்தனுக்கும் ஒண்ணுமே புரியல மோமோச்சி எப்படி இன்னும் ஆச்சு அது சொல்ல போனா டின் ஸ்டார் எல்லாமே அவங்களாலதான் அவங்க கொடுத்த அந்த காயம் அது வந்து ரொம்ப டீப்பா இருந்திருக்கு போல அதனால இவன் எந்த போயிட்டான் எல்லாமே அவங்க ரெண்டு ரெண்டு பேரால அவங்க ரெண்டு பேரையுமே நீ விட்டு வைக்க கூடாது அதே மாதிரி மோமோச்சி வந்து என்ன இதை கொடுக்க சொன்னா இப்பதான் அவனுக்கே புரியுது இது மோமோச்சியோட ஸ்பெல் பவர் அதுதானே உங்க ரெண்டு பேரு அந்த ட்வின் ஸ்டாரை நான் விட்டே வைக்க மாட்டேன் அடுத்த வாட்டி மாட்டட்டும் உங்க ரெண்டு பேரை கொன்றுவேன் அதே மாதிரி அந்த சின்ன குழந்தை அது கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு அந்த குழந்தையால பாசாரம் மாதிரி இருக்கிற நம்மளோட பவர் சார் டிஃப்ளெக்ட் பண்ண முடியுது அதையும் நம்ம என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தவனும் சைடு அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க ஆமா உங்க கிட்ட ஏதோ ஒரு பவர் இருந்தது அதை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அது தெரியல எனக்கு சரி அதை பத்தி உனக்கு ஏதாச்சும் தோணுதா ஆனா அவன் அந்த சைடு பாத்தினே சொல்றா நான் அங்க போகணும் அப்படின்னு தோந்து அந்த சைடு கேட்டோ அதுதானே இருக்கு அங்க நீ போகணுமா அங்கல இருந்தா நீ வந்திருக்க இல்ல ஜஸ்ட் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது இவ இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது அந்த சின்ன பொண்ணு சாய் அவ எதுக்கு கேட்டோக்கு போகணும் அப்படின்னு சொல்ற நம்மளுக்கு தெரியல கேட்டோல இருந்து தான் நம்ம பென்யாவும் வந்திருப்பா அதே மாதிரி அந்த கூரநாசி அவனை பத்தியும் அவளைக்கும் எதுவும் சொல்லல அவனால அந்த டிராகன்ஸ் பாட்டியும் ஓபன் பண்ண முடியுது அவனோட ஸ்டோரி இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் போல சரி பாக்கலாம் என்னென்ன ஆக சோ மறக்காம கீழ ஒரே ஒரு லைக் போட்டுருங்க ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் எப்படி சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் சைனரா